ஒரு வயசுல குழந்தை உண்டானத்துல இருந்து குழந்தை கிடைக்கி வரைக்கும் 9 மாசம் ஒரு தாய் கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோட பெற்றெடுத்து இரவு பகலாக அந்த பிள்ளைய கெட்டி காத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுன்றது லேசான காரியம் இல்ல, கஷ்டமான ஒரு காரியம். அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவங்களை பார்த்து கல்யாணம் முடியுங்கடாங்க. இப்ப முடிக்கிறது எல்லாம் சின்ன ஃபேமிலியில ஒரு பொம்பளை புள்ள இடத்த தேடுறாங்க. ஏன்னா மொத்தமா சுருட்டி எடுக்கணுமே, மொத்தமா எடுத்துடலாம். முழு காணி பூமி உண்டுவாசல் எல்லாம் இவருக்கு தான். கேவலம் நான் சொல்ற இதை விட நல்ல பிச்சை வாங்குறது தைரியமா சொல்ல தயார். மச்சது உள்ள அறிவிப்பு செய்யுங்க. ஜும்மாக்களுக்கு பின்னால இந்த வாலிபருக்கு திருமணம் நடக்க போது திருமணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க என்று எல்லாரும் ஏதாவது போடுங்க. வசதி இல்லாத மாப்பிளையும் கல்யாணம் முடிச்சு கொடுங்க, அதுக்குள்ள ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்க. வீடு இல்லையா, வீட்டை கட்டி கொடுங்க. எல்லாரும் சேருவோம், பிச்சை வாங்கினத்தை இல்லாமாக்குவோம். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். வாலிபர்கள் முன்னுக்கு வரணும். தாய் தந்தைகளுக்கு தடை அடிக்க கூடாது. நான் பெண்ணை மட்டும்தான் முடிப்பேன், நான் வீட்டை முடிக்க மாட்டேன், பயணம் முடிக்க மாட்டேன், எனக்கு பெண் மட்டும்தான். தைரியமா இறங்குவோம். என்ன அல்லாட உதவிய பார்ப்போம். நான் இந்த முசீபத்தை முடிக்கணும் சோழர்களே, இந்த தற்சியத்தை முடிக்கணும். இதுல மசிதிகள் பெரிய மாநிலமா இந்த வேலை இல்ல. ஹஜ் உம்ராக்களுக்கு போறவங்க கூடி வேலை இல்ல. மாற்றங்கள் வரணும் வாழ்க்கையில, திருப்பங்கள் வரணும், திருத்தங்கள் வரணும். இதுல உள்ளங்கள் சீராகணும். எங்கிட்ட அல்லாக்கு மாற்றமான செயல் இல்லாம போகணும். அல்லாட உதவி அப்பதான் பாக்கேன். எங்களோட ஊரு முஸ்லீம் ஊரு, ஊரு முஸ்லீமா இல்ல என்ன பிரயோஜனம்? இஸ்லாம் எந்த அளவு இருக்கு வாழ்க்கையில, முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு இஸ்லாம் இருக்குது அதுதானே பார்க்கணும். நடக்கிற கல்யாணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. குர்ஆன் அறிஞர் மாற்றமான கல்யாணம் நடக்குது, இது என்ன முஸ்லீம்? நான் பார்த்திருக்கிறேன், மக்காவுல ரமலானுடைய காலத்துல ஜக்காத் வசூல் பண்ணுவாங்க. ஜக்காத் சேர்க்கிறாங்க மாப்பிள்ளமாருக்கு கொடுக்க. திருமணத்துக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பணம் தேவை, மகர் கொடுக்கணும், வெளிமா கொடுக்கணும், வீட்டுக்கு ஏற்பாடு செய்யணும், வீட்டுக்கு தேவையான சாமான சக்திக்கு ஏற்பாடு செய்யணும். அந்த எல்லா ஏற்பாட்டுக்கும் மாப்பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரியால் தேவை, 30-35 லட்சம் தேவை. அந்த அளவு வசதி இல்லாத மாப்பிள்ளமார் சவுதியில் இருக்கிறாங்க. எனவே அந்த மாப்பிள்ளமாருக்கு ஜக்காத்தை சேர்த்து கொடுக்கிறாங்க. இன்னாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து அப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா. அடுத்த சைடு இந்த பொம்பளை வெளிநாட்டுக்கு ஏறுறாங்களே, இந்த அநியாயம் இல்லாம போகணும். என்ன அநியாயம் நடக்குது மேலானவர்களே? அடிக்கடி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறதுனால நான் சொல்றேன், சவுதிகளுக்கு அடிக்கடி போய் வரதுனால சொல்றேன், பிளைட்ல வரக்கூட பின்னுக்கு பெண்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலைக்கு வெட்டிக்கு பேச்சு வாரவங்க அவங்க சொல்லக்கூடிய பேச்சுகள் காதுக்கு கேட்குது. எல்லா சீட்டுகள் கிட்ட கிட்ட தான் இருக்கு. அனுபவிக்கிற நான் பல தடவைகள் கண்டுக்கு முன்னால் இருக்கிற மனைவியை பாதுகாக்க இல்லாத காலம், கடல் கடந்தவன் எப்படி பாதுகாக்கணும்? இல்ல அவுள்ளா இருக்கிறாங்க. அந்த ஒரு சகோதரர் சொன்ன, வெளிநாட்டுக்கு அனுப்புறதை விட நல்ல வெட்டி கடல போடுறது என்றார். அந்த நடக்கிற அநியாயத்தை நேரடியா பார்த்தவர் அவர் சொல்றார், உள்ள எதிர்காலம் இந்த கணவன் இவர் வீட்டில் இருந்து ஆப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார். சாயாவை எடுத்து உடுத்துக் கொண்டா நல்லா வரு, தாரம் உடுக்கிறதுக்கு பதிலா. ஏன் இந்த அநியாயம்? ஏனும்மா போறீங்க, 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, வாப்பா கேட்கிறவன் எல்லாம் ஊட்டத்தான் கேட்கிறான், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக், மாப்பிள்ள நோயாளி, அவரால் இயலாது, என்ன செய்ய? இப்படி போனதே இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு மானம் மரியாதை எல்லாத்தையும் சைட்ல வச்சுட்டு நான் போறேன், இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கணும். இந்த பணக்காரர்கள், இந்த வசதி படைத்தவர்கள், அல்லாஹ் யாருக்கு வசதியை கொடுத்தானோ அவங்களோட திருமணங்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து நடக்குது. அது அவங்க அந்த அநியாயத்துக்கு யாரு மேலாண் சொல்ல சொல்றது? இந்த ஏறவங்களை நில்லுங்க, நாங்க பார்க்கிறோம். இந்த மகள்கிட்ட கல்யாணம் 1 கோடி செலவழிச்சு எனக்கு செய்யணும், நான் அது 10-25 லட்சத்தில் அந்த கல்யாணத்தை செஞ்சு மேலதிகமான பணத்தை அந்த ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்து 4-5-6 கல்யாணம் செய்யலாம் தானே. 10 லட்சத்தில் அழகா ஒரு கல்யாணம் செய்யணும், வீடு சொந்தமா கொடுக்கலன்னா ஒரு கஷ்டமான காரியம் தான். மாப்பிள்ளமார் முன்னுக்கு வரணும், நாங்க எங்களுக்கு வீடு தேவையில்லை, உங்கள்ட்ட இருக்குதா, இருந்தா உங்களுக்கு உள்ளது, அது அவக்குள்ளது, அது பிரச்சனை இல்லை. விருப்பம் வேண்டாம், அந்த வீட்டில் போயிட்டு இருக்கலாம், அப்படி இருக்கிறேன்னாலும் அதுல கூலி அவரை கையில கொடுக்கிறேன் நல்லா.
அப்படி ஒரு வீடு கூலிக்கு எடுக்கிறேன்டா, 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்னா மாசம் மாசம் அவரை கையில கொடுங்க, இல்ல அவரை ஹக்காது. அப்படி இல்லைன்னா நீங்க கூலிக்கு எடுங்க வீடு, அல்லாஹ் வசதியை தருவான், முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கிறான், ஏழைகளுக்கு நாங்க உதவி செய்வோம் என்று. திருமணம் செய்யக்கூடிய ஏழைகளா இருந்தா நாங்க சீமான்கள் ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அல்லாவின் மீது கவனத்தை அல்லாவின் பக்கம் செலுத்தி அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து இறங்குங்க, அல்லாஹ் பார்ப்பீங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடையாளம் போடுறது எங்க இருக்கு? அடையாளத்துக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் ஒன்று இருக்குதா? அடையாளம் எங்கிருந்து வந்தது? அடையாளம் அந்நிய மக்கள் அவங்களோட திருமணங்களை ஒரு அமைப்புல செய்யறாங்க, அவங்க அவங்களோட முறையில செய்யறது. எங்களுக்கு இந்த ஒரு முறை இருக்குதானே? தெளிவான தீன் இஸ்லாமே, பூர்த்தியான இது. நாங்க எங்களோட விஷயங்களை மக்கிய ஒன்றை பிச்சை எடுத்து நாங்க செய்ய தேவையில்லை, மக்கிய ஒன்ற முறைகளை நாங்க பின்பற்ற தேவையில்லை. எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு தந்த தீன் முழு உலக மக்களுக்கு. இன்னைக்கு 700 கோடி மக்கள் வாழ்றாங்கடா, இந்த 700 கோடி மக்களுக்கும் சொந்தமான மார்க்கம் தான் இஸ்லாம். எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த கல்யாண முறை முழு 700 கோடிக்கும். இந்த முறையில கல்யாணம் எவன் செஞ்சாலும் அவன் திருமண வாழ்க்கை நல்லதா தான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அடையாளம் என்று ஒன்று இல்ல. எங்களுக்கு வாக்களிச்சா முஸ்லீம் நிறைவேற்றுவார், முஸ்லீம் நம்பிதான் நம்பிக்கை கேட்க